பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். இது ஹலோ உங்களுடன் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில குழந்தை இன்மைக்கான காரணங்களும் அதற்கான மூலிகை மருத்துவமும் இது பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க இருக்கோம். ரத்னா சித்தா ஆயுர்வேதா மற்றும் ரிசர்ச் சென்டர் இங்கிருந்து அதோட மேனேஜிங் டைரக்டர் திருத்தணிகாசலம் ஐயா அவர்கள் இங்க வந்திருக்காங்க. நம்ம கிட்ட நேயர்களோட கேள்விகள் சந்தேகங்கள் இதெல்லாம் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. டாக்டர் கிட்ட நேயர்கள் கேட்க வேண்டிய கேள்விகள், அவங்களுக்கான பதில்கள், தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். 6462-8270 இது வந்து சென்னை நேயர்களுக்கான தொலைபேசி எண்கள். மற்றும் வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 044-1707 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் இதை பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கைபேசி எண்கள் கொடுத்துருக்கோம், 944-9-0-1-0-1-1. மற்றொரு எண் கொடுத்திருக்கோம், 944-9-0-1-0-2-1. வெளிநாட்டு நேயர்களாக இருந்தீங்கன்னா 00-941-44-2-5-3-9-7-0-1-0. இந்த எண்ணுக்கெல்லாம் தொடர்பு கொண்டு நீங்க உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள், அதாவது குழந்தை இன்மை இந்த பிரச்சனை தொடர்பான கேள்விகள் சந்தேகங்கள், அதற்கான சித்த மருத்துவத்துல என்னென்ன வழிகள், மூலிகை மருத்துவம் அது பத்தின கேள்விகள், அதுல இருந்து எப்படி தீர்வுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி டாக்டர் தெளிவா சொல்ல இருக்காங்க. நீங்க டாக்டர் தொடர்பு கொண்டு நீங்க உங்களுடைய கேள்விகள் எல்லாம் கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நம்ம தொடர்ந்து வந்து சித்த மருத்துவம், இதுல வந்து எந்த மாதிரியான பின் விளைவுகள்லாம் இல்லாம எப்படி வந்து ஒரு பிரச்சனையை தீர்க்கிறது அப்படிங்கறத பத்தி பாத்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு குழந்தை இன்மை ரொம்ப அதிகப்படியான தம்பதிகளுக்கு வந்து குழந்தை இன்மை பிரச்சனை வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை, தலையாய பிரச்சனையாவே இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு எங்க பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல், எந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்தாலும் குழந்தை இன்மை கேஸ் வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவாகவே இருக்கு. ஸோ அதை தீர்க்கறதுக்கான வழிமுறைகள்லாம் என்னென்ன, குழந்தை இன்மைக்கான காரணங்கள்லாம் என்னென்ன சார்? இப்போ காரணங்கள் கேட்டீங்க, தீர்ப்பதற்கான வழிகளை கேட்டீங்க. முதல்ல அந்த குழந்தை இன்மை என்பதை பொறுத்த வரைக்கும் இன்று நேற்றான பிரச்சனை கிடையாது. ராமாயண காலத்திலே பார்த்தீங்கன்னா தசரதனுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லைன்ன உடனே தசரதன் கல்யாணம் பண்ணுறாரு, குழந்தை இல்லை. அடுத்த கல்யாணம் பண்ணுறாரு, குழந்தை இல்லை. அதுக்கும் அடுத்த கல்யாணம் பண்ணுறாரு, குழந்தை இல்லை. அதற்கு அடுத்த கல்யாணம் பண்ணுறாரு, குழந்தை இல்லை. இப்படி 1000 திருமணம் நடக்குது. அதற்கு பிறகு குழந்தை இல்லை. அப்போ தான் அவருக்கு கன்ஃபியூஷன் வருது. என்னப்பா, அது நம்ம கல்யாணம் மட்டும் நடந்துகிட்டே இருக்குது, ஆனால் இன்னும் குழந்தை பிறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ரிஷிகள் முனிவர்லாம் கூப்பிட்டு கேட்கும்போது, ஏதோ பிரச்சனை இருக்குது, நம்ம வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணணும், உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு தான். அதற்கு பிறகு அஸ்வமேத யாகம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அந்த அஸ்வமேத யாகம் பண்ண பிறகு தான் குழந்தை பிறந்தது அப்படின்னு ராமாயணம் சொல்லுது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள், தசரதர்கள் இன்னும் மாறலை. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா திருமணமான உடனே வந்து குழந்தை இல்லை அப்படின்னா ஆண்கள் போயிட்டு எனக்கு எதுவும் குறைபாடு இருக்கா அப்படின்னலாம் டெஸ்ட் பண்ணுறதில்ல. மாறாக என்ன பண்ணுறாங்க, லேடிஸே வருவாங்க, பெண்களே வருவாங்க. பெண்கள் மனைவி மட்டும் அனுப்பிச்சிட்டு, ஏன்னா நான் நல்லா தான் இருக்கேன், நான் வீரியமாக இருக்கேன், நான் எங்கள் வீட்டில் இவ்வளவு பேர் இருக்காங்க, அதனால் உனக்கு தான் எதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு 1 வருஷம் 2 வருஷம் ஆன பிறகு தான், அதற்கு பிறகு நம்ம கூட்ட பிறகு தான் வேண்டா விருப்பாக வருவாங்க. அப்போது இந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு குறை இல்லை, நமக்கு குறை இருக்காது அப்படிங்கிற நிலையிலும், பெண்களுக்கு மட்டும்தான் குறை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோபாவம் சமூகத்தில் இருக்குது. ஆனால் அப்படி இல்லை, அப்படி இல்லை. இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெண்களை விட ஆண்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 65 மில்லியனுக்கு மேலே இருந்ததுன்னா உயிரணுக்கள் நார்மல்னு சொன்னாங்க. அப்புறம் 55 வச்சாங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். 65 நிறைய பேர் ஃபிட் ஆகலை, எல்லோரும் காம்ப்ளெக்ஸ் ஆகிறாங்க. சரி, 55 வச்சிங்கனாலே பரவாயில்ல, 55 மில்லியன் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் ரேஞ்சு வச்சாங்க. அதற்கு பிறகு 55 யாரும் ஃபிட் ஆகலை அப்படின்னோடனே அந்த ரேஞ்ச் லெவலை கம்மி பண்ணுறாங்க. 40 மில்லியன் இருந்தாலே நார்மலுங்க அப்படின்னு சொல்லிட்டு 40 மில்லியனாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அனௌன்ஸ் பண்ணுது. அதற்கு பிறகு 40 மில்லியனையும் ரீச் பண்ணுறதுக்கு நிறைய பேரால் ரீச் பண்ண முடியல அப்படின்றதுனால, அப்புறம் வந்து கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 20 மில்லியனை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பாதியாக வச்சாங்க. இப்போ 20 மில்லியனும் நிறைய பேர் ரீச் ஆக மாட்டேங்குது. காமனாக மெஜாரிட்டி பீப்புள்ஸினுடைய சமன் கவுண்ட்டு இன்னும் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால, இப்போ ரீசெண்ட் டேஸில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆரோக்கியமான மனிதன் ஒரு 15 மில்லியன் இருந்தால் கூட ஓகே தாங்க அப்படின்ற அளவுக்கு இந்த ஒரு 20 வருஷத்தில் அந்த லெவல் கம்மி ஆகிட்டே வருது. அப்படின்னா அந்த பிரச்சனைகள் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனால் இந்த குழந்தையின்மை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் வந்து எங்கோ யாரோ ஒருவருக்கு மட்டும் இருந்த பிரச்சனையாக இருந்த நிலை மாறி
இன்றைக்கு வந்து சமூகத்தின் முக்கிய பிரச்சனையாக இன்னைக்கு உருவெடுத்திருக்கு. நிச்சயமா சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே படிப்படியாக அந்த லெவல் குறைஞ்சு குறைஞ்சு இப்போ வந்து இருந்தால் போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டம் நிலவிக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன சார்? இதற்கு காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குங்க. இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து நாங்கள் 8 பேர், 8 பேரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் 1 வயசு 1.5 வயசு தான் டிஃப்ரென்ஸு. வரிசையாக நாங்கள் பிறந்துட்டு இருந்தோம். பட் எனக்கு பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க தான், அதுவும் ரொம்ப லேட்டாக பிறந்தாங்க. பட் என்னுடைய குழந்தைக்கு குழந்தை இருக்குமாங்கிறத இப்போ நான் நிச்சயமாக சொல்ல முடியாத ஒரு சூழலில் இருக்கிறோம். இது வந்து யதார்த்தம். ஏன் இப்படி ஆச்சு? ஒரு காலத்தில் வந்து குழந்தை பிறக்குதே அப்படின்னு கஷ்டப்பட்டு அரசாங்கமே அனௌன்ஸ் பண்ணிச்சு, நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாமே இருவர் நமக்கு எதற்கு ஒருவர் அப்படின்னு எல்லாம் பேசின காலங்கள் மாதிரி இன்னைக்கு வந்து குழந்தை பெற்றுக்கொள்ளுங்கள், குழந்தை பெற்றுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு, எங்க மருத்துவமனையில் இதற்கான தீர்வுகள் இருக்கு, எங்க மருத்துவமனையில் குழந்தை இன்மைக்கு என்னென்ன சிகிச்சைகள் இருக்குன்னு சொல்லிட்டு கிராமங்கள் தோறும் மருத்துவமனைகள் இப்போ குழந்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இன்னைக்கு வந்து மாறி இருக்கிறது. அப்படின்னா இதற்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கு. நல்லது சார், ஒரு காலர் தொடர்பில் இருக்காங்க. திண்டுக்கல்ல இருந்து சாவித்திரி மா கேளுங்க சார், தொடர்பில் இருக்காங்க, கேளுங்கம்மா, உங்க கேள்வியை கேட்கலாம். மருத்துவர் தொடர்பில் இருக்காங்க. என்ன காரணம் சொன்னாங்க? ரத்தம் வந்து கம்மியா இருக்கிறது, அது இல்லாம சில இன்ஃபெக்ஷனால கூட நோய் தொற்று நோய் கிருமி தொற்றுகள்னால கூட இந்த மாதிரி குழந்தைகள் இறந்து பிறப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் அதை முழுமையாக வந்து பரிசோதனை பண்ணணும். சில வைரஸ் காரணங்கள் கூட அதற்கான காரணங்களாக இருக்கலாம். சிப்பிலிஸ் போன்ற காரணங்கள், ரூபல்லா போன்ற வைரஸ்ஸு, இந்த மாதிரியான வைரஸ் இருக்கின்ற பட்சத்தில் அது வந்து கரு வளர்ச்சியை தடுத்து கருவை வந்து சிதைவடைய வைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் நீங்கள் முறையாக எல்லா டெஸ்ட்டையும் பண்ணி பார்த்துட்டு அதற்கு என்ன காரணம் என்பதை கண்டறிந்து அதற்கான சிகிச்சை எடுப்பதன் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்கேஸ் இந்த மாதிரி வைரஸ் காசுனால்தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு கண்டறியப்பட்டால் அந்த வைரஸை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு, அது ரூபல்லாவாக இருந்தாலும் சரி சிப்பிலிஸாக இருந்தாலும் சரி, ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அதை நீக்குவதற்கான சிகிச்சை மூலிகை வைத்தியத்தில் இருக்குது, அந்த சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி வந்து சில நேரங்களில் வந்து ஆண்களுடைய உயிரணுக்களில் சில குறைபாடுகள் இருக்குது, குறிப்பாக அவங்க வந்து ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க, வேறு ஏதோ காரணங்களால் உயிரணுக்களுடைய அந்த ஆரோக்கியமான உயிரணுக்கள் இல்லைங்கிற நிலையில் சில நேரங்களில் குழந்தை உற்பத்தி ஆனாலும் கூட அது வளர்ச்சி அடைய முடியாமல் அந்த மாதிரி ஆகக்கூடிய அழியக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். அதனால் ரெண்டு பேரையுமே நம்ம டெஸ்ட் பண்ணணும், பார்த்துட்டு அதற்கான சிகிச்சை எடுப்பதன் மூலமாக கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும். நன்றி சாவித்ரி. சரி, இப்போ நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி ரெண்டு பேர்கிட்டையும் பிரச்சனைகள் இருக்கும், அதை பார்த்து தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. உணவு முறைகள்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டதுனாக்கா இதனால கூட இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரலாமா சார்? கண்டிப்பாக வர முடியுங்க. இது என்னென்னா ஒரு மிகப்பெரிய வணிக சூழலில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். குறிப்பாக கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவர்களுடைய வணிகம், அந்த வணிகத்தை பெருக்குவதற்கு என்னென்னலாம் பண்ணலாம் இப்படியான ஒரு விஷயத்தில் நம்ம என்ன சாப்பிடணுங்கிறத கூட நம்ம முடிவெடுக்கிறது இல்லை, சில நிறுவனங்கள் முடிவெடுக்கிறாங்க. நிச்சயமாக நான் கூட ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த முதன் முதல்ல நான் தான் சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா எங்கள் ஊரில் நாங்கள் மல்லாட்டெல்லாம் போடுவோம். மல்லாட்டை போடுகின்ற போது அந்த மல்லாட்டை இப்போ சீசன், மல்லாட்டை சீசன் அங்கே கண்ணி இறங்குற வரைக்கும், கண்ணினா காய், கண்ணி இறங்குற வரைக்கும் வயலில் வந்து தண்ணியெல்லாம் பாசும்போது வயல்காடு சுத்தமாக இருக்கும். பட்டு கண்ணி இறங்கிட்டு அதற்கு பிறகு அது வேர்க்கடலை கடலை வச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நாள் தான் இருக்கும். அதுக்குள்ளே எங்கேருந்து தான் அவ்வளோ எலிகள் வருதோ வந்து அவ்வளோ எலிகள் வளர்ந்துடும். அப்புறம் வலையெல்லாம் தோண்டி வச்சிடும். அந்த வலையை நம்ம வெட்டினோம்னா வலைகள் எல்லாமே எலிகள் இருக்கக்கூடிய ஒரு நிலைகள் இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த சீசனில் பர்டிகுலர் சீசனில் மலாட்டை வந்துச்சுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய மாடு கண்ணு போட ஆரம்பிச்சிடும், செனை பிடிச்சிடும். அதே மாதிரி ஆடு வந்து குட்டி சினையாயிடும், பறவைகள் வந்து முட்டை போட்டு வைக்கும், நாய் வந்து குட்டி போட்டு வைக்கும். அந்த சூழலே மாறிடும், அது ஒட்டுமொத்த சூழலே மாறிடும். ஒரு வேர்க்கடலை காய்க்குது கனியாகுது அப்படின்னு சொன்னாலே அந்த ஒட்டுமொத்த சூழலே மாறிடும். அப்படி இருக்கிற பட்சத்தில்
அப்போ என்னுடைய கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 20-30 கிராமங்களில் குழந்தை இல்லை, இன்னாருக்கு குழந்தை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஆள் கூட இல்லை. இல்லை. ஆனால் அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னா, வேர்க்கடலை ரொம்ப தூரமாக தள்ளி வைக்க வேண்டிய பொருள் என்பதாக கடலை எண்ணெய் நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமாக சில கார்பரேட் நிறுவனங்களால் திட்டமிட்டு கடலை எண்ணெய் ஹார்ட்டுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லாமல் இந்த எண்ணெய் தான் ஹார்ட்டுக்கு நல்லது, இதுதான் ரொம்ப சூப்பரானது அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தி விவசாயியே போயிட்டு கடலை கொண்டு போயிட்டு மண்டியில் போட்டுட்டு வரும்போது பாக்கெட்டில் எண்ணெய் வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திட்டாங்க. அப்போ அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெயை மாத்திரம் ஒரே ஒரு எண்ணெயை மட்டும்தான் மாற்றுறாங்க, அந்த நிறுவனம் ஒரு எண்ணெயை மட்டும்தான் மாற்றுச்சு மக்களுடைய பயன்பாட்டிலேருந்து கடலை எண்ணெயை மாற்றுறாங்க. மாற்றின பிறகு பார்த்தீங்கன்னா, எந்த கிராமத்தில் 20-30 கிராமத்தில் வந்து நான் வந்து குழந்தை இல்லாதவங்க ஒரு தம்பதி கூட இல்லை அப்படின்னு நான் மாறுதட்டி சொன்னோம், அதே கிராமங்களில் வந்து இப்போது இன்ஃபர்டிலிட்டி சென்டர் இருக்குது. அங்கே கருமுட்டை விற்பனை செய்யப்படுகிறது, விந்து விற்பனை பொருளாக இன்றைக்கி விற்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். அதற்கு பிறகு இந்த தகவல் பரவிட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 இடத்துல செக்கு இப்போ இருக்குது. கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், இது வந்து செக்கில் ஆட்டி எடுக்கக்கூடிய இடங்களில் ஒரு 1000 பேர் அந்த தொழிலை செய்கிறாங்க. இன்றைக்கி சென்னையில் தெருவுக்கு தெரு செக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை மாறி இருக்குது அப்படின்னோன்னா, அப்போ நான் எதற்க சொல்கிறேன்னா, ஒரே ஒரு உணவை மட்டும் மாற்றிய இன்ஃபர்டிலிட்டியை உருவாக்க முடியும். ஒரு உணவை வந்து அவங்களுடைய உணவுப் பொருள்லேருந்து எடுக்கின்ற போது இன்ஃபர்டிலிட்டி மாற்றம் இப்படியே வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போ அந்த மாதிரி நடக்கின்ற போது இதில் கடைசியில் பாதிக்கப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்டிலிட்டி. கண்டிப்பாக சார், ஒரு காலர் தொடர்பில் இருக்காங்க திருச்சியிலிருந்து. மும்தாஸ் மா, நீங்கள் கேளுங்க. இது குழந்தையின்மைக்கான மருத்துவ சிகிச்சை முறைகள். மும்தாஸ் தொடர்பில் இருக்கீங்க? ஹலோ, நீங்கள் உங்கள் டிவி வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் கேள்விகளை கேளுங்கம்மா. சித்தா டாக்டர் லைனில் இருக்காங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. ஹலோ. வணக்கம், சொல்லுங்க. ஹலோ சார், மேம் கல்யாணம் 5 வருஷம் ஆகுது சார். சரிங்கம்மா. என்ன காரணம் சொன்னாங்க? உங்களுடைய உயிரணுக்கள்ல குறைபாடு கூட ஏற்படலாம். 5 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தது, அதற்கு பிறகு குறைந்து விட்டது அப்படிங்கிற நிலையும் இருக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து பீரியட்ஸ், நீங்க வந்து ஹார்மோன் டேப்லெட் அதெல்லாம் சாப்பிடறேன்னு சொல்றீங்க, பீரியட்ஸ் இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இரெகுலர் பீரியட்ஸ்னால கூட சில நேரங்களில் குழந்தைநிலை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. இன்னொன்று முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து, இப்போது குழந்தை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 90% மேலே நம்ம நாட்டு நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா, அந்த சிசேரியன் அப்படிங்கிறது யார் கண்டுபிடிச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உலகத்தில் எந்த ஜீவராசியும் சிசேரியன் பண்ணுறதில்ல. யானைகள், இவ்வளோ யானைகள் இருக்குது, அவ்வளோ பெரிய உடம்பு இருக்குது, யானைகள் எதுவும் சிசேரியன் பண்ணி தன்னுடைய குழந்தையை பெற்றுக்கொள்வதில்லை. இப்போ சிசேரியன் என்பது ரொம்ப அரிதிலும் அரிதாக செய்ய வேண்டிய ஒரு சமாச்சாரம். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் வந்து குழந்தையெல்லாம் வந்து ராகு காலத்தில் யமகண்டத்துலலாம் கூட குழந்தை பிறந்த காலங்கள் உண்டு. அதனால் அந்த குழந்தைக்கு பேரே ராகு காலம் யமகண்டம்னு பேரே கூட வச்சு விட்ருவாங்க. ஆனால் இன்றைக்கி பிறக்கிற குழந்தைகள் பார்த்திங்கன்னா, ஜோசியரை விட வந்து லேடி டாக்டர் நல்லா ஜோசியம் பார்க்குறாங்க, ஸ்டெத்தாஸ்கோப்பையும் வச்சுருக்கிறாங்க, பஞ்சாங்கத்தையும் வச்சுருக்கிறாங்க. பஞ்சாங்கம் பார்த்து நல்ல டைம்லாம் குறித்து தான் அந்த போகிற அன்றைக்கே முத மாதமே சொல்லிடுறாங்க, ஜூன் மாதம் 24ஆம் தேதி கார்த்திகை நட்சத்திரம் காலையில் 8:30 உங்களுக்கு நல்ல நேரம் பார்த்து உங்களுக்கு குழந்தை டெலிவரி ஆக போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. பட் இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிசேரியனில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த மாதிரி சிசேரியன் பண்ணுகின்ற போது உங்களுக்கு அந்த குழந்தையினுடைய
அந்த போக்கு, மாதவிடாய் போக்கு, அதில் வந்து சில நேரங்களில் பிரச்சனை ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்குது. சிசேரியன் பண்ணிட்டாங்க, அதனால் நம்ம அதிகமாக வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேலையே செய்யாதனால ஒபிசிட்டி மாதிரி வந்துவிடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அந்த மாதிரி ஒபிசிட்டி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் மாதவிடாயில் சில நேரங்களில் சிக்கல் ஏற்பட்டு விடுகிறது. மாதவிடாயில் சிக்கல் ஏற்படுகின்ற போது அடுத்த குழந்தை பிறப்பதற்கும் அது பிரச்சனைக்குரியதாக இருந்துவிடக்கூடிய நிலை கூட இருக்குது. அதனால் என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் அதற்கான தீர்வுகளை நம்ம சொல்ல முடியும். நன்றி மும்தாஸ். சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மாதவிடாய் கோளாறு இந்த மாதிரி சொல்லி பிரச்சனைகள் இருக்குது பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ வந்து அது வந்து பூப்பெய்தல் அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுலேருந்தே இருக்குமா, அதுலேருந்தே கவனிக்கணுமா, அப்படி இல்லைன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணுமா பெண்கள் குறிப்பாக? முக்கியமாக இந்த குழந்தையின்மைக்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருமண வயதுங்கிறது ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் வந்து பால்ய விவாகங்கள்லாம் நடந்தது, நம்ம நாட்டில் நடந்தது. அந்த நிலையில் ராஜாராம் மோகன் ராய் போன்றவர்கள் இதை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பிரச்சாரங்கள்லாம் பண்ணி பண்ணாங்க. அது பால்ய விவாகம்ங்கிறது 3 வயசு 2 வயசுலேயே மாமா பையனுக்கு அத்தை பையனுக்கு உறவு விட்டுவிடக்கூடாது அப்படின்லாம் திருமணம் செய்து வைத்த காலங்கள் உண்டு, அது தவறு. பட் அது ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் பால்ய விவாகம் தப்பு அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி எல்லாம் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருமணம் அப்படிங்கிறது எப்போ நடக்குது அப்படின்னா பருவத்தில் பயிர் செய்யணும். கிட்டத்தட்ட ஒரு 145 நாடுகளில் சட்டப்பூர்வ திருமண வயதாகவே என்னத்தை வச்சுருக்கிறாங்க அப்படின்னா ஆண்களுக்கு 18 பெண்களுக்கு 16 தான் வச்சுருக்கிறாங்க. நிறைய நாடுகளில் 14 வயசு வச்சுருக்காங்க. சமீப காலத்தில் தான் நெதர்லாந்து வந்து இந்த 15 வயசுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போது அவங்க அந்தளவுக்கு வந்து இயற்கையாக அந்த அந்த பருவ காலத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல உலகத்தின் பெரும்பான்மையான நாடுகள் அதை வந்து சட்டப்பூர்வமாக அவங்களுடைய சட்டத்தில் மேரிட்டல் லீகல் மேரிட்டல் ஏஜ் அப்படிங்கிறத வச்சுருக்கிறாங்க. நம்ம ஊரில் வந்து ஏன் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஆண்களுக்கு 21 வயசு, பெண்களுக்கு 18 வயசு. ஏன்னா இவனை விட்டா இவன் பாட்டுக்கும் குழந்தை பிறக்கும் போதே கல்யாணத்தை பண்ணி வச்சிடறான் அப்படின்னு கூட அவங்க முன்னோர்கள் சட்டம் ஏற்றுகின்ற போது வைத்திருக்கலாம். ஆனால் காந்திக்கு 15 வயசில் கல்யாணம் நடந்தது, அம்பேத்கருக்கு 14 வயசில் கல்யாணம் நடந்தது, நேருக்கு 14 வயசில் கல்யாணம் நடந்தது, பாரதியாருக்கு 12 வயசில் கல்யாணம் நடந்தது. ஆனால் சட்டம் மட்டும் 21 வயசு அப்படின்னு வச்சாங்க. இதற்கு பின்புலம் யார் என்னங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் அட்லீஸ்ட் 21 வயசுலையாவது கல்யாணத்தை பண்ணிடணும். அட்லீஸ்ட் 21 வயசில் ஆண்களுக்கு 21 வயசு, பெண்களுக்கு 18 வயசு அப்படிங்கிறத கல்யாணம் பண்ணிடணும். ஆனால் இன்றைக்கி கல்யாணம் எப்படி நடக்குதுன்னா நான் வந்து ஃபாரின் போயிட்டு வரணும், அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு வரணும், ப்ரொமோஷன் முடிக்கணும், வீடு கட்டணும், காரெல்லாம் வாங்கணும், எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணுகின்ற போது குழந்தை குழந்தை இல்லாமல் இருக்கு. சார் தொடர்ந்து பேசலாம், ஒரு காலர் தொடர்பில் இருக்காங்க ரொம்ப நேரமா. தஞ்சாவூர்ல இருந்து சசிரேகா மா சார் தொடர்பில் இருக்காங்க. நீங்க உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு உங்க கேள்விகளை கேளுங்க சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. ஹலோ சார், என்னோட சிஸ்டருக்கு ஃபர்ஸ்ட் பேபி வந்து ஹலோ சொல்லுங்கம்மா கேக்குது. ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து கால் விரல் ரெண்டு ஒட்டி இருந்தது சார், அது செகண்ட் பேபிக்கு அந்த மாதிரி வருமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு சார். அது எதனால வந்ததுன்னு கொஞ்சம் சொல்லிடுங்க சார். அவங்க பாத்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன வயசுமாவது குழந்தைக்கு? குழந்தை வந்து இப்போ 5 இயர்ஸ் ஆகுது சார். 5 இயர்ஸ் ஆகுது. முகத்துல எதுவும் சேஞ்சஸ் இருக்கா? முக வடிவத்துல எதுவும் மாறுதல் இருக்கா? முகத்துல எந்த ஒரு இல்ல சார். தலையில தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா, ஆனா நல்லா தான் இருக்கு, ஆக்டிவா இருக்கான். இன்னும் சில நேரங்களில் வந்து இந்த டவுன் சிண்ட்ரோம் சொல்லுவோம், அந்த மாதிரியான நிலையில கூட இந்த மாதிரி விரல்கள் ஓட்டி போகுது இல்லைன்னா எக்ஸ்ட்ரா விரல்கள் இருக்கிறது இந்த மாதிரியான சூழல் இருக்கலாம். அதனால வந்து அடுத்த குழந்தைக்கும் அந்த மாதிரி ஒட்டி தான் பிறக்கணுங்கிற அவசியம் கட்டாயம் இல்லை, அதனால் பயப்பட வேண்டாமா. நன்றிம்மா. சார், இப்போ இவங்க கேட்ட மாதிரி குழந்தைக்கு வந்து முதல் குழந்தைக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அடுத்த குழந்தைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி மரபு வழி பிரச்சனைகள் ஏதாவது இருக்குமா, இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எந்த எத்தனை சதவீதம் சார் இருக்குது? நீங்கள் கேட்குறது எனக்கு தெளிவாக மரபு வழி அப்படிங்கிறது. இப்போ வந்து இப்போ மூதாதையர்களுக்கு வந்து இப்போ குழந்தை இல்லை, ஸோ அதே தான் எங்களுக்கு அதே, அதனால தான் உனக்கும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் பேச்சுக்கள் இருக்கும். ஸோ அந்த வழியில் மரபு வழி மாற்றமாக அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்ததுன்னா, தாத்தாவுக்கு பாட்டிக்கு குழந்தை இல்லை, ஸோ ரொம்ப நாள் கழித்து குழந்தை பிறந்தது, அதே மாதிரி பேரனுக்கும் அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கா?
அந்த மாதிரி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் எடுத்துக்கணும். மரபுவழி அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா அடுத்த அந்த குழந்தைக்கு பிரச்சனையே இல்லாம போயிடுது அவங்களுக்கு. ஆனா குழந்தை இருந்ததுனால தான் வெகு நாட்கள் கழிச்சு அதற்கு காரணங்கள் வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம். அதனால வந்து அவங்களுக்கு லேட்டா குழந்தை பிறந்தது, அதனால அவருடைய பிள்ளைகளுக்கும் லேட்டா குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற அவசியம் கட்டாயம் இல்லை. நிச்சயமா சார், நல்லது. இப்போ வந்து அடுத்ததா தம்பதிகள், இப்போ கல்யாணமான தம்பதிகள் உடனே வந்து எங்களுக்கு குழந்தை இல்லை, உடனே ஒரு வருஷம் வெயிட் பண்ணுறாங்க, ஒரு ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணுறாங்க, உடனே குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய டாக்டர்ஸை பார்க்குறாங்க, நிறைய விதமான யார் யார் என்ன சொல்கிறாங்களோ அந்த மெத்தட் எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க, மெடிசன்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாமே ஒரு மருத்துவர்கிட்ட இருந்து இன்னொரு மருத்துவர் இந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் மாற்றும் போது இதில் ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இப்போ நான் திருமண வயதை பற்றி நான் பேசினேன். இப்போ தமிழர்களுடைய அந்த பருவம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா 25 அப்படிங்கிறத தமிழர்கள் எப்படி சொல்றாங்கன்னா முதுமை பருவம் ஆக்கிறாங்க. 25 முதுமை பருவம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இப்போது நடக்கிற அத்தனை திருமணங்களில் ஒரு 95% திருமணங்கள் முதுமையில் முதுமக்களுக்காக நடத்தப்படுகிறது. ரொம்ப வயசான தாத்தாவுக்கும் பாட்டிக்கு நடக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா 25 மேலே தான் பெரும்பாலான திருமணங்கள் நடக்குது. இப்போ திருமணம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சார் என்ன சார் நீங்கள் 18 வயசு 21 வயசுல கல்யாணம் பண்ணால் அவங்க படிக்கிறதெல்லாம் எப்படி சார், வேலைக்கு போகிறது எப்படி சார் அப்படின்னு சொல்கிறாங்க. படிப்பு வேலைக்கு போகிறதையும் இதையும் திருமணத்தையும் நம்ம தொடர்புபடுத்தக்கூடாது. 5 வயசுல நம்ம விளையாடுறோம், அந்த 5 வயசு விளையாட்டை 20 வயசுல நம்ம விளையாட முடியாது. அந்தந்த காலகட்டத்தில் சிறுவர்களுக்கு சிறுமிகளுக்கான அந்த பருவத்தை தாண்டி வந்துட்டீங்கன்னா அது திரும்ப நீங்கள் அந்த பருவத்துக்கு போக முடியாது. ஒரு காலர் தொடர்பில் இருக்காங்க சார். சத்யா ஃப்ரம் சென்னை. மா சார் தொடர்பில் இருக்காங்க, நீங்கள் உங்கள் கேள்வியை கேட்கலாம். அதுக்கப்புறம் குழந்தை இல்ல, இப்போ செக் பண்ண போனும் ஒரு பக்கம் டியூப் பிளாக் இருக்கு, ஒரு பக்கம் தான் நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கருமுட்டும் எனக்கு வளரது இல்ல, இன்ஜெக்ஷன் போட்டா மட்டும்தான் கருமுட்டை வளரும், ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகுது அப்படி சொல்லிருக்காங்க. எனக்கு சொல்லுங்க சார், எனக்கு நல்ல பதிலா. சார் ஸ்மோக் பண்ணுவாங்களா உங்க சார்? இல்ல சார். எந்த என்ன வேலை பாக்குறாங்க? அவங்க பில்டிங் கட்டுறதுல இருக்காங்க. சரிம்மா. சில நேரங்களில் சூடு, அதிக உடல் சூடில் கூட இந்த மாதிரினா அந்த மிந்து நீர்த்து போகாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற விஷயத்துலேருந்து நம்ம பார்க்கின்ற போது உங்களுக்கும் கம்ப்ளைண்ட் இருக்குது, உங்கள் சாருக்கும் கம்ப்ளைண்ட் இருக்குது. உங்களுக்கு வந்து கருமுட்டை இயற்கையாக உற்பத்தி ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அதனால் வந்து இது உங்களுடைய வயசை நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்க. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை ரெக்டிஃபை பண்ணலாம், பயப்பட வேண்டாம். திரும்ப இயற்கையாகவே கருமுட்டை உற்பத்தி ஆவதற்கு உங்களுக்காகவும், அதே மாதிரி உங்களுடைய சாருக்கு வந்து அந்த லிக்விடேஷன் ஆகுவதற்கு, அதாவது ப்ராப்பரான காலத்தில் ஆகணும். அப்படி ஆகலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விந்து வெளிப்படுத்த உடனே, உயிரணுக்கள் வெளிப்பட்ட உடனேயே கிட்டத்தட்ட வந்து கருமுட்டை இருக்கிற இடம் வந்து ஒரு அடிக்கு மேலே தூரம் போகணும். இது அந்தளவுக்கு வந்து இது ட்ராவல் ஆகி போகணும், நீந்தி போகணும், இந்த உயிரணுவானது நீந்தி போகணும். இப்போ ஒரு மில்லியில் வந்து ஒரு 65 மில்லியன் சொன்னீங்க நீங்கள். இப்போ 65 மில்லியன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 6 கோடி உயிரணுக்கள் இருக்குது அப்படின்னு ஒரு தோராயமாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா, இந்த 6 கோடி உயிரணுக்களும் நம்ம இந்த மாரத்தான் ரேஸில் போகிற மாதிரி போவாங்க. மாரத்தான் ரேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல ஒரு பெரிய க்ரௌடு நிற்கும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் நிற்பாங்க மாரத்தான் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல. ஆனால் அந்த மாரத்தான் முடிகிற இடத்துல போய் பார்த்தோம்னா ஒரே ஒரு ஆள், கண்ணு கண்ண தூரம் வரைக்கும் ஆளே இருக்க மாட்டாங்க. இதே தான் நடக்கும். இப்போ வந்து ஆரம்பிக்கின்ற போது கிட்டத்தட்ட 6 கோடி உயிரணுக்கள் அந்த ரேஸில் ஓடினா கூட கடைசியில் வந்து அந்த கருமுட்டையை வந்து ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா சில 100 இல்லை சில ஒரு 10-20 அந்த அளவுக்கு தான் கருமுட்டையை சுற்றி அந்த உயிரணுக்கு வந்து நிற்கும். இது இயற்கை தெரிவு டெக்னாலஜி. என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு எல்லாமே கரு ஆயிடுச்சுன்னா ஒரு வீரியமான குழந்தைகள் பிறக்க முடியாது. அதனால் பிறக்கிற எல்லா குழந்தைகளும் வீரியமாக பிறக்கணும் அப்படின்னு இயற்கை இப்படி ஒரு படைப்பை நமக்கு படைச்சி கொடுத்துருக்குது. அப்போ அந்த 6 கோடி பேர் அந்த காம்படிஷனில் போகிறாங்க. அந்த 6 கோடி பேர் போன பிறகும் கூட கடைசியில் போய் சேருதுன்னு பார்த்தீங்கன்னா சிலர் தான் போகிறாங்க. அப்போ அந்த சிலரில் அந்த கருமுட்டை தான் டிசைட் பண்ணும், இந்த வர்ற விந்தில் உயிரணுக்களில்
எந்த உயிரணுவை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம், உள்ளே இழுத்துக்கலாம், அதை வந்து குழந்தையாக்குவது அப்படிங்கிறத கருமுட்டையினுடைய தனிப்பட்ட உரிமை. அப்போ அந்த கருமுட்டை பார்க்கும், வர்ற எல்லா உயிரணுக்களுமே சரி இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னா வேண்டாம், ரிஜெக்ஷன். நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குன்னா மட்டும்தான் உள்ளே இன்சர்ட் பண்ணும். அப்போ அந்த உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு அந்த கரு அந்த உயிரணுக்களும் வந்து வீரியமாக இருப்பது மிக மிக அவசியம். அதனால் வந்து இப்போ உங்களுக்கும் நம்ம சிகிச்சை கொடுக்கணும், உங்கள் சாருக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ரெண்டு பேருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுப்பதன் மூலமாக கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். நல்லது சார், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரலாம் சார். சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. பிகினிங் டான்ஸ் க்ரூவிற்கு நீங்கள் வாக்களிக்க விரும்பினால் எம்டி ஸ்பேஸ் பிஎன்டிசி என்று டைப் செய்து 9282105555 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் அனுப்புங்கள். லயன்ஸ் டான்ஸ் குரூப்பிற்கு நீங்கள் வாக்களிக்க விரும்பினால் எம்டி ஸ்பேஸ் லயன் என்று டைப் செய்து 9282105555 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் அனுப்புங்கள். எஸ்கே ஸ்டைல் டான்ஸ் குரூவிற்கு நீங்கள் வாக்களிக்க விரும்பினால் எம்டி ஸ்பேஸ் எஸ்கேஎஸ்சி என்று டைப் செய்து 9282105555 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் அனுப்புங்கள். ஸ்டெப் ஜோன் டான்ஸ் குரூவிற்கு நீங்கள் வாக்களிக்க விரும்பினால் எம்டி ஸ்பேஸ் எஸ்பிடிசி என்று டைப் செய்து 9282105555 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் அனுப்புங்கள். பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. பொதிகை, இது ஹலோ. உங்களுடன் குழந்தை இன்மையும் அதற்கான மூலிகை மருத்துவமும் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கின்றோம். சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உயிரணுக்கள் வந்து எது வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கோ அதை மட்டும்தான் உள் வாங்கிக்கும். ஸோ அது வந்து தான் குழந்தையாக மாறும், அதுதான் வந்து ஒரு நல்ல குழந்தையை வந்து உருவாக்கி தரும் அப்படின்னு சொன்னீங்க. உயிரணுக்களை வந்து ஸ்ட்ரென்த்தாக்குறதுக்கும் அதை வந்து பலப்படுத்துறதுக்குமான காரணங்கள், அதுக்கான அறிகுறிகள்லாம், அது ஏன் வந்து வீரியமாக இல்லாமல் போச்சு? முன்னாடி நான் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் சொன்னது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 65 மில்லியனாக வச்சுருந்தது, இப்போ 15 மில்லியனில் வந்து தொக்கி நிற்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான காரணங்கள் நிறைய இருக்குது. இப்போ இதை நம்ம சாப்பிட்ற உணவுகள், கிட்டத்தட்ட நான் கடந்த நிகழ்ச்சியில் கூட அந்த விஷயத்தை நான் பேசினேன், திரும்பவும் பேசுகிறது ஒன்றும் தப்பு இல்லை. உணவு அப்படின்னு சொல்லிட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடி உணவை பற்றி மட்டுமே திருக்குறளில் 10 குறள் இருக்குது. அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் ஏதாவது ஒரு நூலில், ஏதாவது ஒரு மொழியில், ஏதாவது ஒரு லாங்குவேஜில், ஏதாவது ஒரு நாட்டில் உணவை பற்றிய விஷயங்களை பேசியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக கிடையாது, சத்தியமாக கிடையாது. அப்போது உணவு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், எது ஆரோக்கியமான உணவுங்கிறதுக்கான தேடல் நம்ம தமிழர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளாகவே இருக்குது. ஒன்று ஒன்றையும் இன்றைக்கி வந்து சித்த மருத்துவம், மூலிகை மருத்துவம் அப்படின்னு ஒன்று வந்து நிற்கிது அப்படின்னா, இது உணவுலேருந்து வந்தது தான், இது உணவுலேருந்து வந்தது தான். எதெல்லாம் இனிப்பான மருத்துவ குணமுள்ள பொருட்களோ அதெல்லாம் சமையல் கட்டு காணிச்சிட்டான் தமிழை. எதெல்லாம் ஆரோக்கியமான அதே நேரத்தில் உடம்புக்கு தேவையானது அப்படின்னு இருக்கக்கூடியது, கொஞ்சம் லேசாக கசப்பாக இருக்கிறதெல்லாம் மருந்துக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அப்போ தமிழர்களுடைய உணவை பொறுத்த வரைக்கும் உணவுக்கும் மருந்துக்கும் ரொம்ப பெரிய பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் சமையல் கட்டில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறது ஃபுல்லாக ஒரு ஃபார்மசிங்க. இப்போ சமையல் கட்டில் இருக்கிறது ஒரு ஃபார்மசி, அது இஞ்சியாக இருக்கட்டும், சுக்காக இருக்கட்டும், பூண்டாக இருக்கட்டும், வெந்தயமாக இருக்கட்டும், மல்லியாக இருக்கட்டும், எல்லாமே மூலிகை பார்த்துங்க. அப்போ இவ்வளோ மூலிகைகளை வச்சு தான் நம்ம சமைக்க நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இவங்க பெரிய நியூட்ரிஷன் படிச்சுட்டு ஒரு பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி ரிசர்ச்சில் அதை தாண்டி ஆராய்ச்சி அவங்க நுணுக்கமாக பண்ணி தான் நம்ம சமையல் கட்டில் தமிழருடைய உணவு இப்படி இப்படி இருக்கணும்ப்பா, இதெல்லாம் சாப்பிட்டுங்க, இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நல்லது, காலையில் பழங்கஞ்சி குடிங்க, காலையில் கூழ் குடிங்க, நல்ல உடல் உழைப்பு இருக்கிறவங்க நல்ல இறைச்சி கூட சாப்பிடுங்க. அந்த இறைச்சியை சாப்பிட்றீங்கன்னா அதில் வந்து ஃபேட் நிறையா இருக்கும், அந்த ஃபேட்டை டைலட் பண்ணுறதுக்கு இஞ்சி நிறையா பூண்டு நிறையா போட்டு இப்படிலாம் வச்சு இப்படிலாம் வச்சு சாப்பிட்டு முடித்த பிறகு செரிமானம் ஆகணும், ரசம் வைக்கணும், அந்த ரசத்தில் பூண்டெல்லாம் தட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய டெக்னாலஜியை நம்மகிட்ட கொடுத்தா அது ஒழுங்காக நம்ம பயன்படுத்தணும்ல. 5000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுங்க அது.
அதை விட்டு தூக்கி போட்டுட்டு நீங்க பாட்டுங்க பீஸா கடை இருக்குதா, நிச்சயமா பர்கர் கடை இருக்கு, காலர் தொடர்புல இருக்காங்க, நீண்ட நேரமா இருக்காங்க. ஜெயஸ்ரீ ஃப்ரம் சென்னை, மா தொடர்புல இருக்காங்க மருத்துவர், நீங்க உங்க கேள்வியை கேட்கலாம். ஜெயஸ்ரீ நீங்க தொடர்புல இருக்கீங்க? ஹலோ, நீங்க தொடர்புல இருக்கீங்கம்மா? அதுக்கு முன்னாடி உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிடுங்க, நீங்க அங்க பாத்துட்டு இங்க கேட்டிங்கனா உங்களுக்கு பதில் கிடைக்காதுமா. ஆ ஓகே மேம், உங்க கேள்வி கேட்கலாம். மருத்துவர் தொடர்புல இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க. எனக்கு 1.5 வருஷம் ஆயிடுச்சு சார். சரிமா, என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு 28 சார். 28? ஆ, அதுக்காக நம்ம டாக்டர் கிட்ட போனும், ரெண்டு பேருமே செக்அப் பண்ணாங்க, எனக்கு ஸ்கேன்லாம் எடுத்தாங்க, எல்லாமே நார்மல் சொன்னாங்க. அவருக்கு டெஸ்ட் எடுத்தாங்க, அவருக்கு கவுண்ட்லாம் நார்மலா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஓவரிக்காக செக் பண்ணாங்க, பாலிகுலர் ஸ்டடி மாதிரி எடுத்து, அதுவும் உங்களுக்கு கரெக்டா தான் இருக்கு, நார்மலா இருக்கு சொல்லிருக்காங்க. இப்போ என்னன்னா, இப்போ அந்த டியூப்ல வந்து பிளாக் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் டாக்டர் சொல்லிருக்காங்க சார். அது வந்து அதுக்கு பதிலா வேற ஏதாவது ஹோம் ரெமிடிஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் என்னென்ன எடுத்துக்கணும்? சரிம்மா, இப்போ 28 ஆயிடுச்சு, 26 தான் நீங்க திருமணமே பண்ணீங்க. அந்த விஷயம்தான் பெரும்பாலும் இன்றைய நிகழ்ச்சியில் நான் பேசிட்டு இருக்கிறேன். திருமணம் அப்படிங்கறத வந்து குறிப்பிட்ட காலத்துல பண்ணணும். இப்போ வந்து ஏஜிங் கூட ஒரு முக்கிய காரணமா, வயசு ஆயிடுச்சுன்னா எல்லாமே நார்மல், உங்களுக்கு எல்லாமே நார்மல், உங்களுக்கு குறைபாடு இருக்குன்னு நானும் சொல்லலை, டாக்டரும் சொல்லலை, உங்க சாருக்கும் நார்மல், அவருக்கும் குறைபாடு இருக்குன்னு டாக்டரும் சொல்லலை, டெஸ்ட்டும் சொல்லலை. ஆனால் அதையும் தாண்டி 1.5 வருஷம் நீங்கள் வந்து தாம்பத்தியத்தில் முறையாக ஈடுபட்டுருக்கிறீங்க, குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறீங்க. இதனால் 1.5 வருஷம் நான் முன்னாடி சொன்னேன், ஒவ்வொரு முறையும் நம்ம தாம்பத்தியத்தில் ஈடுபடுங்கிற போது கிட்டத்தட்ட 5 கோடி உயிரணுக்கள் உள்ளே போயிட்டு இருக்கு. அப்போ எவ்வளோ உயிரணுக்கள் போய் ட்ரை பண்ணிட்டு இருக்குது பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கும் மாதம் மாதம் ஒரு எக் வந்து ஃபார்ம் ஆகி ப்ரொடியூஸ் ஆகி வெளியில் வந்துட்டுருக்கு. அப்போ இவ்வளவும் நடந்தும் கூட, இத்தனை கோடி உயிரணுக்கள் உள்ளே போய் இவ்வளோ கருமுட்டைகள் வெளியில் வந்து இவ்வளோ ப்ராசஸ் நடந்தும் கூட ஒரே ஒரு குழந்தை பிறக்கலை அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து இந்த ஏஜிங் தான். அதனால் வந்து இதை வந்து ஆரோக்கியப்படுத்தணும், இளமைப்படுத்துவது. அதற்கு தான் நம்ம சித்த மருத்துவத்தில் என்ன சொல்கிறோம், காயக்கல்ப தெரப்பி அப்படின்னு சொல்கிறோம். இந்த தெரப்பியை பொறுத்த வரைக்கும் பெண்களும் சாப்பிடணும், ஆண்களும் சாப்பிடணும். சாப்பிடுங்கிற போது இந்த ஏஜிங் ஃபேக்டர்னால் ஏற்படக்கூடிய, அதாவது கண்டுபிடிக்க முடியாத ஒரு இன்ஃபர்டிலிட்டி ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ரீசனை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும். அப்போ இந்த கண்டிஷனில் நீங்கள் இரண்டு பேருமே சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரி இரண்டு பேருமே சிகிச்சை எடுத்துக்கொள்கிற போது விரைவிலேயே உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்க முடியும். நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். நன்றி ஜெயஸ்ரீ. ரத்னா சித்தா ஹாஸ்பிட்டல், நீங்கள் நேர்கள் வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள்லாம் கொடுத்துருக்கோம். 909-928-8888. இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து டாக்டரை பார்த்து நீங்கள் உங்களுடைய ஆலோசனைகளை பெறலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எண் கூட கொடுத்துருக்காங்க, 9962812345. இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் டாக்டரை மீட் பண்ணலாம். நீங்கள் உங்களோட குழந்தை இன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தீர்த்துக்கலாம். வெப்சைட் ஐடி இருக்குது. அது இல்லாமல் டாக்டரோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இப்போ வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாட்டி வைத்தியம், அஞ்சரை பெட்டிக்குள்ளேயே எல்லா விஷயங்களும் இருக்குது, எல்லா விதமான மருத்துவ குணங்களும் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி, இப்போல்லாம் வந்து முன்னாடி இருந்த மாதிரி பாட்டிங்கெல்லாம் வந்து அரச மரத்தை சுற்று குழந்தை பிறந்துடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இப்போது அதை பற்றின ஒரு விஷயமும் எதுவுமே இல்லை, யாராக இருந்தாலும் உடனே டாக்டரை பார்த்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதற்கான தீர்வுகள்லாம் என்ன சார், எதுக்கு எடுத்தாலும் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு காலர் தொடர்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். சொல்லுங்கம்மா, நீங்கள் தொடர்பில் இருக்கீங்க, மருத்துவர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட உங்க கேள்விகளை கேட்கலாம். ஆ வணக்கம், சொல்லுங்க. கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா. ஆ மேடம் சொல்லுங்க. நான் வந்து மகேஸ்வரி. சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து தலைமை 3 இயர்ஸ் ஆகுது. என்ன வயசுமா உங்களுக்கு? எனக்கு 28 நடக்குது. 28 வயசு ஆகுது. சரிம்மா. தலைமை இப்போ 3 இயர்ஸ் ஆகுது. ஆனா இப்போ வந்து 1 மந்த் ஆகுதுல. 1 மந்த் ஆச்சு. 1 மந்த் ஆயிடுச்சு. ஆனா டெஸ்ட் பண்ணி பார்த்தா டியூப் வந்ததுல ஒரு பெரிய கோடு வரலையா? மாதவிடாய் தள்ளி போகலாமா? தள்ளி போறதுக்கு தள்ளி போறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. நீங்க வந்து எங்கன்னு பேசுறீங்கம்மா? நீங்க அப்படியா? சரி, நீங்க பக்கத்துல இருக்க ஒரு லேடி டாக்டர், இன்னும் ஒரு 2 நாள் பாருங்க, பாத்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு லேடி டாக்டர் நீங்க போயிட்டு டிஸ்கஸ் பண்ணுங்கம்மா.
அதான் அது எதனால தள்ளி போயிருக்கு அப்படிங்கறத பாக்கணும். முதல்ல வந்து அது குழந்தை கரு ஏன்னா நின்று இருக்குது அப்படின்னா கிட்டில் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. சில நேரங்களில் ரேராக தவற கூட நடக்கலாம். இந்த கிட்டிலே கூட நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவாக கூட இருக்கக்கூடாதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் இன்னும் ஒரு கிட்டை கூட யூஸ் பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டாக்டரை டிஸ்கஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற டாக்டரை டிஸ்கஸ் பண்ணுங்கள். நன்றிம்மா. இப்போ நம்ம முன்னாடி பேசிகிட்டு இருந்த மாதிரி இந்த அஞ்சரை பெட்டி அரச மரம் இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அஞ்சரை பெட்டி அரச மரம் எல்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம வர்ற காலர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா 28 வயசு 29 வயசு திருமணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுது 2 வருஷம் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாரும் பதிவு செய்கிறாங்க. இதற்கு பின்னால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம சொல்லி தான் ஆகணும். இப்போ இந்த பருவத்தை பயிர் செய்திருந்தால், காலத்தே திருமணம் கல்யாணம் செய்திருந்தால் இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ மன உளைச்சல் சமூகத்தில் ஏற்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், நல்லா வந்து ஒயிட் ஸ்காலர் ஜாபு ஒரு காரு ஒரு வீடு ஒரு நல்ல பொசிஷன் இதெல்லாம் இருந்தால் தான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறோம். இதெல்லாம் நினச்சிட்டு கடைசியில் திருமணம் அப்படின்னும் போது என்டர் ஆகும்போது தான் அங்கே குழந்தை இல்லை அப்படிங்கும்போது அந்த வருத்தத்தை வேதனையை வெளியில் சொல்லக்கூட முடியாத ஒரு நிலையில் நிறைய பேர் மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய மன உளைச்சல் இருக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருக்குது. இப்போ திருமணம் ஆகுது அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு 18 வயசில் ஆகுது அப்படின்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம், 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆணுக்கு 21 வயசில் கல்யாணம் ஆகுதுன்னா 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன உடனேயே 1 மாதத்தில் இன்னும் ஒரு சடங்கு வைப்பாங்க. என்ன சடங்குன்னா கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னா அதற்கு ஒரு சடங்கு வைப்பாங்க. இப்போ அந்த மாதிரி சடங்குலாம் வைக்கணும்னா நம்ம வெயிட் பண்ணணும், 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் அந்த சடங்கையே செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை தான் இப்போ இருக்குது. அப்போ அந்த நிலையில் வந்து இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா 18 வயசு 21 வயசு இந்த ப்ராப்பர் ஏஜில் சட்டம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வயசில், 18 வயசில் பெண்ணுக்கு கல்யாணம், 21 வயசில் வந்து ஆணுக்கு கல்யாணம் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் திருமணமே 26 வயசில் தான் பண்ண போகிறீங்க, 25 வயசில் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதற்கு முன்பாகவே நீங்கள் வந்து இன்ஃபர்டிலிட்டி இருக்கா, ஃபெர்டிலிட்டி ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா, ஏதாவது தடைகள் இருக்குதா அப்படிங்கிறத முழுமையாக ஒரு பரிசோதனை, பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு ஸ்கேனு எக்ஸ்ரே எல்லாமே ஒன்ஸ் எடுத்துட்டு இன்கேஸ் பிரச்சனை இருக்கிற பட்சத்தில், கல்யாணம் வந்து அடுத்த வருஷம் பண்ண போகிறோம், நான் வந்து ஃபாரின் போயிட்டேன், ஃபாரின் பண்ண பிறகு அடுத்த வருஷம் வந்து தான் நான் திருமணம் செய்கிற மாதிரி ஒரு பிளான் எனக்கு இருக்குது அப்படின்னு 26 வயசில் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதற்கு முன்பாக ஒரு 26 வயசில் நீங்கள் எல்லா டெஸ்ட்டுமே கல்யாணம் ஆகணுன்ற அவசியம் இல்லை. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே குழந்தை பிறப்பதற்கு எதுவும் தடை இருக்கா நமக்கு அப்படிங்கிற ஒரு பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது. அந்த மாதிரி பரிசோதனையில் தைராய்டு இருக்குது, பிசிஓடி இருக்குது, ஃபைப்ராய்டு இருக்குது, நீர்க்கட்டிகள் இருக்குது, மாதவிடாயில் இரெகுலர் சைக்கிள் இருக்குது, அந்த கர்ப்ப பையனுடைய சுவர்கள் வீக்கம் இருக்குது, என்லார்ஜ்மெண்ட் இருக்குது, இந்த மாதிரியான இருக்குது, வெள்ளைப்படுதல் இருக்குது, அடைப்புகள் இருக்குன்னா அதுக்கு முன்னாடியே சிகிச்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே குழந்தை பேருக்கான சிகிச்சையை ஸ்டார்ட் பண்ணியது புத்திசாலித்தனம். அதே மாதிரி ஆண்களும் பொறுத்த வரைக்கும் அவங்களும் அதே தான். அவங்களை பொறுத்த வரைக்கும் 25 வயசில் தான் கல்யாணம் பண்ண போகிறீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான தகுதியுடையவனும் நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிக்கிட்டு அதில் ஏதோ குறைபாடு இருந்ததுன்னா ஒரு திருமணத்திற்கு முன்பாகவே 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்டார்ட் பண்ணுகிற போது இந்த பிரச்சனையை நம்ம ரெக்டிஃபை பண்ணி. நல்லது சார். இப்போ ஒரு காலர் தொடர்பில் இருக்காங்க, பவானி ஃப்ரம் சென்னை. கேளுங்கம்மா சார், தொடர்பில் இருக்காங்க. ஹலோ, தொடர்பில் இருக்கீங்க, நீங்க உங்க கேள்விகளை மருத்துவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். எங்களுக்கு மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆகுது சார், குழந்தை இல்லை. என்னோட ஏஜ் 33 ஏஜ் ஆயிடுச்சு சார். அவருக்கு வந்து எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் சம்மன் டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. அவரால் சம்மன் எடுக்கவே முடியல என்னால அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு சார். அதுக்கு என்ன தீர்வுனே தெரியலங்க சார். இப்ப தாம்பத்தியம் இயல்பா இருக்கமா உங்களுக்குள்ள? ஆரோக்கியம் வீரியத்தை உருவாக்குவதற்கான மருந்துகள் மூலிகை மருத்துவத்துல சித்த மருத்துவத்துல இருக்கு. அதனால அந்த மருந்துகளை சாப்பிடுவதன் மூலமாக கூட விந்தை வந்து நம்ம பரிசோதனைக்கு எடுக்க முடியும். அதனால் இது ஒரு பிரச்சனை இல்லை. ரெண்டு பேரும் நீங்கள் வந்து பரிசோதனை செய்து கொண்டு
என்ன பிரச்சனைங்கிறத பார்த்துட்டு நம்ம அதற்கான சிகிச்சை கொடுக்கலாம். இப்போ நீங்கள் 33 வயசு சொல்லிட்டீங்க, கண்டிப்பாக உங்கள் சாருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 35-36 வயசுக்கு மேலே இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் ரெண்டு பேருமே வந்து அந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரியான அந்த இளமை அப்படிங்கிறத தாண்டிட்டீங்க. அப்போ இந்த நிலையில் ரெண்டு பேருமே தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு கருமுட்டை இளமையாக ஆரோக்கியமாக இருப்பதற்கு உங்களுக்கான சிகிச்சையும், அதே மாதிரி உங்களுடைய சாரை பொறுத்த வரைக்கும் அந்த உயிரணுக்களுடைய வீரியத்தை அதிகரிப்பதற்கான சிகிச்சை அவர்களுக்கும் நம்ம கொடுக்கணும். விந்தை எடுக்கவே முடியல அப்படிங்கிறதும் ஒரு குறைபாடு தான், அதனால் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணதுக்கான சிகிச்சை நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் நேரில் அழைச்சிட்டு வாங்க. நன்றிம்மா. சரி, இப்போ நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி உயிரணுக்கள் வந்து உயிரணுக்களே முடியல, அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி, அதுக்கு பலப்படுத்துறதுக்கான உணவு முறைகள் என்னென்ன எடுத்துக்கிட்டால் அது வந்து ஆரோக்கியமாக இருக்கும்? உணவு முறையே இன்னும் பெருசாக நம்ம போயிட்டு அமெரிக்காவில் போய் ஆராய்ச்சி பண்ணிலாம் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்களே கிடையாதுங்க. நம்ம சமையல் அறையில் நம்ம பாட்டி நம்ம தாத்தா என்னெல்லாம் சொன்னாங்களோ அந்த விஷயங்களை நம்ம திரும்ப பின்னோக்கி பார்த்தீங்கனாலே இந்த இன்ஃபர்டிலிட்டி வராமல் தடுப்பதற்கான உணவுகள் சமையல் அறையில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. அதை விட்டுட்டு நம்ம இந்த உணவுகளை மாற்றியது, நம்முடைய லைஃப் ஸ்டைலாக மாற்றினது, இதெல்லாம் தான் இதற்கு காரணம். இப்போ உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றோம், அதை முன்னாடி நம்ம சாப்பிட்ட எல்லா உணவுகளுமே இதற்கு இருக்குது. நீங்கள் சின்ன வெங்காயத்துலேருந்து உங்களுக்கு வந்து இஞ்சிலேருந்து பூண்டுலேருந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஆண்களுக்கான விஷயங்கள் வந்து இவ்வளோ விஷயங்களையும் இருக்குது. அதே மாதிரி முளைவிட்ட தானியங்கள், கீரைகள், காய்கறிகள், பழங்கள், இது எல்லாமே வந்து உணவாக எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ஆண்களுக்கு உயிரணுக்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா மீன் உணவுகள் ரொம்ப நிறைய எடுத்துக்கலாம். குறிப்பாக மீன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த சிப்பி மீன் சொல்லிட்டு ஒரு மீன் இருக்குது, அது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான விலையில் அந்த மீன் கிடைக்கும். அந்த மீன் வந்து நிறைய சாப்பிடுகிற போது அதில் வந்து நிறைய கால்சியம் நாகசத்துலாம் நிறைய இருக்குது. அப்போ அந்த மீனை வந்து தொடர்ச்சியாக சாப்பிடுகிற போது இந்த உயிரணுக்களுடைய பற்றாக்குறை இருக்கிறது, உயிரணுக்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறது, உயிரணுக்கள் வந்து கெட்டியால் ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது, விரைந்து அந்த தாம்பத்தியம் முடிந்து விடுகிறது அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷனில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சிப்பி மீனை எடுத்துக்கிட்டாங்கனாலே அது வந்து அந்தளவுக்கு வந்து வீரியமாக இருக்கும். அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை பறக்கக்கூடிய ஈசல், அந்த ஈசலை வந்து முன்னாடி நம்மலாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம், இப்போ ஈசல் சாப்பிட்றதுலாம் கிடையாது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வருஷத்தில் ஒரே ஒரு முறை ஈசல் வரும், அந்த ஒரே ஒரு முறை ஈசல் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அது வந்து ஒரு வருஷத்துக்கான பேக்கேஜ். இப்போ செல்ஃபோன்னா 25 நாளைக்கான பேக்கேஜ் இருக்குது, 1 மாதத்துக்கான பேக்கேஜ், 3 மாதத்துக்கான பேக்கேஜ் இருக்குல்ல, அதே மாதிரி வந்து ஒரு பேக்கேஜ். அது என்ன பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசல் தான், அந்த ஈசல் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அந்த ஒரு வருஷம் அந்த ஈசலில் என்ன பண்ணுவாங்க, அரிசி அந்த உளுந்து இதெல்லாம் வறுத்துட்டு கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு அதை வந்து சாப்பிடுவாங்க, சாப்பிடக்கூடிய வழக்கம் இருந்தது. பட் அதை வந்து இன்றைக்கி நம்ம விட்டுட்டோம். அப்போ இந்த உணவுகளில் நிறைய உணவுகளாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு இந்த விஷயங்களுக்காக சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் சாப்பிடுங்கிற போது கண்டிப்பாக இந்த பிரச்சனையை நம்ம சரி செய்ய முடியும். நல்லது சார். இப்போ அடுத்ததா பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ பெண்களுக்கான மாதவிடாய் கோளாறுகள், வயிற்றில் நீர்க்கட்டிகள் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அது தீர்க்கறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன, அது எப்படி சார், ஏன் சார் உருவாகுது இந்த மாதிரியெல்லாம், ஏன் உருவாகுது? பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் அம்மா பேசுங்க, நீங்கள் தொடர்பில் இருக்கீங்க, சார் இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்க உங்கள் கேள்விகளை. தொடர்பில் இருக்கீங்க? வணக்கம், சொல்லுங்கம்மா. இந்துமதி, தொடர்புல இருக்கீங்க, கேளுங்க உங்க கேள். சார், எனக்கு 4 வயசுல ஒரு பையன் இருக்காங்க சார். செகண்ட் பேபி 2 வருஷத்துக்கு முன்னாடி ட்வின்ஸ் இருந்து அபாசன் ஆயிடுச்சு சார். சரிம்மா. திருப்பி ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க சார், ஆனா ஒண்ணும் இதாக மாட்டேங்குது சார், அதான் என்னன்னு கேட்கலான்ட்டு. சரிம்மா, இப்போ அபாசன் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம ரெண்டு பேருமே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமா, உங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், உங்கள் சாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அபாஷன் ஆகிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. அது வந்து நிறைய பேர் முன்னாடிலாம் என்ன நினச்சிருந்தாங்க, பெண்களுக்கு ஏதோ பிரச்சனை இருந்தது தான் அபாஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கற்பிதம் இருந்தது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கான உயிரணுக்களே வந்து கொஞ்சம் வீரியம் குறைவாக இருந்ததுன்னா அந்த உயிரணுக்களால் உந்தப்பட்டு கரு நின்னா கூட அந்த கரு கலைந்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சொல்கிறாங்க. அதனால் வந்து இப்போ அபாஷன் ஆகாமல் தடுப்பதற்கான சிகிச்சை இருக்குமா, அந்த சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சிகிச்சை பொறுத்த வரைக்கும் நீங்களும் சாப்பிடணும், உங்கள் சாரும் சாப்பிடணும், சாப்பிடுவதன் மூலமாக அடுத்த குழந்தை அபாஷன் இல்லாமல் ஆரோக்கியமான குழந்தையை நீங்களும் பெற்றெடுக்க முடியும். நல்லதுமா, திரையில் தெரிகிற முகவரிக்கை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய மேலும் கேள்விகள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.
ரத்னா சித்தா ஆயுர்வேதா மருத்துவமனையை அணுகணும் அப்படின்னு சொன்னாக்கா திரையில தெரிகிற முகவரிக்கு நீங்க தொடர்பு கொண்டு நீங்க உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் இதெல்லாம் கேட்டு டாக்டர் கிட்ட தெரிஞ்சுக்கலாம். அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் வெப்சைட் ஐடி, இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 9092888888 இந்த எண்ணுக்கு வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் மருத்துவரை அணுகி நீங்கள் உங்களுடைய ஆலோசனையை பெறலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நம்பர் கொடுத்துருக்கோம், 9962812345 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் டாக்டரை பார்த்து நீங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் தீர்த்துக்கலாம். சரி, இப்போ நம்ம முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தோம், ஸோ அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். அதான் இப்போ அந்த உணவுகள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பிசிஓடி அப்படின்னு சொல்கிறோம். பிசிஓடி ஏன் உண்டாகுது அப்படின்னு கேட்டிங்க. அந்த பிசிஓடிங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு பெண் வந்து பூ பெய்து விட்டாள் அப்படின்னு சொன்னால் ஒரு 13 வயசுலேருந்தே ஒரு 27-28 நாளைக்கு ஒரு முட்டை அப்படின்னு உற்பத்தி ஆகிட்டே இருக்குது. அப்போ வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 14-15 முட்டை உற்பத்தி ஆகுதுன்னு வச்சிங்களேன். அப்போ அந்த ஒவ்வொரு தடவை அந்த முட்டை உற்பத்தி ஆகும்போதும் அந்த முட்டை வந்து ஒரு கனவோடு வரும். என்ன கனவு அந்த முட்டைக்கான கனவு, என்ன கனவு இருக்கும்? எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் குழந்தைகள், நம்ம குழந்தையாக போகிறோம் அப்படிங்கிற கனவோடு தான் அந்த கருமுட்டை உற்பத்தி ஆகுது. அப்போ உற்பத்தி ஆகின்ற போது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 hours வெயிட் பண்ணும். எங்கே வெயிட் பண்ணும்? இப்போ தாம்பத்தியம் நடக்கும். அப்போ நடக்கின்ற போது நம்ம குழந்தையாயிடுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணும். 24 மணி நேரமும் அது வெயிட் பண்ணி நடக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த கருமுட்டையானது அழிஞ்சிடுது. அழிஞ்சிட்டு அதற்கு பிறகு மாதவிடாய் வந்துடுது. இப்போ இதுதான் வந்து ஒவ்வொரு மாதமும் நடக்கு. அப்போ ஒவ்வொரு மாதமும் அந்த கருமுட்டை உற்பத்தி ஆகுது, அப்புறம் வெயிட் பண்ணுது, திரும்ப அழிஞ்சிடுது. ஒவ்வொரு தடையும் கருமுட்டை உற்பத்தி ஆகுது, வெயிட் பண்ணுது, அழிஞ்சிடுது. இப்படி போகின்ற போது இப்போ இந்த கருமுட்டை வருகின்ற போது வெறும் கருமுட்டை மட்டும் டக்குன்னு வந்து நிற்காது. அப்போ கருமுட்டையோடு என்னெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் இந்த கருமுட்டை குழந்தையாயிடுச்சுன்னா, ஃபெர்டிலிட்டி ஆயிடுச்சுன்னா அதுக்கு சத்து பொருட்கள்லாம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு கர்ப்பப்பையை சுற்றி நிறைய சத்துக்கள், மினரல்ஸு, இதெல்லாமே வந்து சத்து பொருட்கள்லாம் வந்து நிற்கும். ஒரு பேக்கேஜ் வந்து நிற்கும். அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கான ஒரு ஃபுல் சத்து, ஃபுல் எனர்ஜி அங்கே வந்து இருக்கும். அதுவும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது குழந்தையாச்சுன்னா இதுக்கான சப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த கருமுட்டை போயிட்ட பிறகு இந்த சத்துக்கள் வந்து தேங்கி தேங்கி நிற்குது இல்லையா, மாதம் மாதம் வந்து தேங்கி தேங்கி நிற்குது. அப்போ தேங்கி நிற்கிற சத்துக்கள் என்னாகவும், வேறு வழி இல்லாமல் குழந்தையாகவும்னு நினச்சி வந்தோம், குழந்தையாகலை. அப்போது அதெல்லாம் சேர்ந்து தான் கட்டியாக மாறுது. கட்டியாக மாறுது. சில நேரங்களில் அது நீர் கட்டியாகவோ இல்லைன்னா கட்டியாகவோ மாறிவிடக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அப்போ இது ஏன் வருது அப்படின்னு நீங்கள் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிங்க. அப்போ இது ஏன் வருது அப்படின்னா, இயற்கைக்கு மாறான முறையில் இயற்கை என்பதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இப்போது சைபீரியாவிலேருந்து கூட பறவைகள் பறந்து வருது. என்ன, எங்கே வருது? நம்ம வேடந்தாங்களுக்கு வருது. வருகின்ற போது ஏடிஎம் கார்டையும் ஹோட்டல் புக் பண்ணிட்டு வழியில் லேண்டிங் பார்ட்டெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எந்த ஃப்ளைட் எங்கே கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதனுடைய கண்ணுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான். என்ன நம்பிக்கை? நம்ம வந்து வேடந்தாங்கல் போய் சேர்ந்துருவோம். நம்ம வந்து அங்கே போய் தான் நம்ம குழந்தை பெற்றுக்குது. கணவன் மனைவி காதலர்கள் ரெண்டு பேரும், ஆண் பறவையும் பெண் பறவையும் சேர்ந்து முடிவெடுக்குது. தொடர்ந்து பேசலாம், காலர் இருக்காங்க. சத்யா திருவாரூர்ல இருந்து கேளுங்கம்மா உங்க கேள்வியை. சார் தொடர்புல இருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம், சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. சார் எனக்கு ஃபைப்ராய்டு இருக்கு சார். அது வந்து நம்ம மூலிகை மருந்துகளால ஃபைப்ராய்டை நிரந்தரமா குணமாக்க முடியும். சார் அடுத்த க்வெஸ்சன் வந்து, சார் எனக்கு வெள்ள முடி 38 சார் வயசு. ஏன்னா இவங்க வேலையை நீங்க பாக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சொல்லுங்க. அந்த வெள்ள முடி டிக்கிறதுக்கு உங்களுக்கு வீட்டுல இருந்து நான் என்ன செய்யணும்? உங்ககிட்ட மெடிசின் எடுத்துக்கிட்டா வெள்ள முடி கிளியர்? வெள்ள முடி என்கிட்ட மெடிசின் எடுத்துட்டா சீக்கிரம் சரியாகும். நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துக்கணும்னா மஞ்சள் கரசலாங்கண்ணின்னு சொல்லிட்டு ஒரு கீரை இருக்குது. அந்த கீரை எடுத்து ஜூஸ் எடுங்க. ஜூஸ் எடுத்து சம அளவு பனை வெள்ளம் போட்டு காய்ச்சிட்டு டெய்லி காலையில் பானகமாக சாப்பிட்டுட்டே வாங்க. கண்டிப்பாக வெள்ளை முடி மாறிடுமா. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சி பார்த்துருக்கிற எல்லா பெண்களுக்கும் இது சமர்ப்பணம், இந்த கேள்விக்கான ஆன்சர். நன்றிம்மா. சார் 38. சரி, அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுடைய கேள்வி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த வாரம் நான் வருவேன் கண்டிப்பாக. இப்போ அந்த சைபீரியா பறவையை சொன்னேன் நான். அந்த பறவைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரெண்டு பறவை காதலிக்குது. நான் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குமா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், சரி ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம். பட் கல்யாணம் இங்கே இல்லை, நம்ம கல்யாணம் வந்து ரொம்ப கிராண்டாக நடக்கும். எங்கே நடக்கும் அப்படின்னா, நம்ம வந்து வேடந்தாங்கல் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா எங்கள் தாத்தா பாட்டி எல்லாரும் அங்கே தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதனால் நம்ம அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பறவைகள் அங்கேருந்து பறக்க ஆரம்பிச்சிடும். பறக்க ஆரம்பிச்சுட்டு நேராக வரும். அவ்வளோ தூரம் பறந்து வருது. ஏன் அவ்வளோ தூரம் பறக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழும்.
ஏன் வேலை வெட்டி இல்லாமல் முட்டாள்தனமாக அந்த பறவை வந்து வேடந்தங்கள் வந்து தான் குழந்தை பெற்றுக்கணுமா அப்படின்ட்டுருக்கு. ஏன் பறக்குதுன்னா உடம்புல ஏதாவது ஃபேட் இருக்கும், கொலஸ்ட்ரால் இருக்கும், கர்ப்பப்பையில் பிரச்சனைகள் இருக்கும். அப்போ ரொம்ப தூரம் நம்ம பறந்தோம்னா எக்ஸசைஸ் பறக்கின்ற போது உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இவ்வளோ தூரம் பறந்து இந்த கடலை எல்லாம் கடந்து போயிட்டோம்னா நம்ம ஆரோக்கியமான மனிதர். அப்போ இதெல்லாம் தாண்ட முடியாத புயலில் நம்ம சிக்கிக்கிறோம் அப்படின்னா இவ்வளோ வீக்கான நமக்கு ஏன் குழந்தை? அப்போ இந்த நம்முடைய குழந்தைகள் வந்து நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே நம்ம குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு பறவையும் ஒன்றோடு ஒன்று போட்டி போட்டுக்கொண்டு சைபீரியாவில் வந்து வேடந்தாங்கல் வருது. வேடந்தாங்கல் வந்தவொடனே ஏன்பா நீ கூட்டு வந்துட்ட, பட் உன்னை நம்பி நான் குழந்தை பெற்றுக்க முடியாது, என்ன பண்ணணும், எனக்கு ஒரு வீடு கட்டி கொடு, அழகான வீடு கட்டு அப்படின்னு சொன்னோடனே அந்த ஆண் பறவை வீடு குச்சியெல்லாம் பொறுக்கி வீடு கட்டி கொடுக்கும். வீடெல்லாம் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்க, வீடு நல்லா கட்டியிருக்கே, பரவாயில்ல, வெரி குட், உன்னுடைய காதலை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகுதான் அங்கே முட்டை பிறக்கும். அங்கே முட்டையெல்லாம் போட்டுட்டு திரும்ப அதை குஞ்செல்லாம் வளர்த்து ஆளாக்கி ஆளாக்கிட்டு பிள்ளைகளாக வாங்க நம்ம திரும்ப நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அது அந்த ஊருக்கு போகுது. இப்போ ஒன்றே ஒன்று விஷயம், இதுகிட்டேருந்து கற்றுக்கொள்வதற்கான பாடம் நம்மகிட்ட நிறைய இருக்குது. என்ன கற்றுக்கொள்வதற்கான பாடம் அப்படின்னா, மாப்பிள்ளை இப்போ கல்யாணம் பண்ணும்போதே வரதட்சணை கொடுப்பீங்களா, எத்தனை பவுன் கொடுப்பீங்க, கார் வருமா வண்டி வருமா, இதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு நிலை. அதையும் தாண்டி சார் கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன சார் பண்ணது, குழந்தை வளர்க்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முத குழந்தை பெற்றிருப்பாங்க, ரெண்டாவது குழந்தைய தள்ளி போடுவாங்க. ஏன் தள்ளி போடுவாங்கன்னா இதை வளர்க்கவே எனக்கு முடியாது சார், கஷ்டம் சார், ரொம்ப காசு செலவாகும் சார், அதனால் வெயிட் பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு மனிதனை கூட வந்து நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது கூட தெரியாத ஒரு நிலை இருக்குது. பட் அந்த சைபீரியா பறவை பொறுத்த வரைக்கும் நோ பாஸ்போர்ட், நோ விசா, நோ ஏடிஎம் கார்டு, நோ லேண்டிங் பிளேசஸ் எதுவுமே இல்லை. ஆனால் அதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நம்மால் போக முடியும், நம்மால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும், நம்மால் ஒரு குடும்பத்தை உருவாக்க முடியும், நம்ம ஃபேமிலியாக நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் பல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி கூட அதை பறக்க வைக்கிறது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்முடைய மனித சமூகத்தில் எல்லா வசதியும் இருக்குது, எல்லா வளங்களும் இருக்குது, எல்லாம் இருந்தும் கூட இவனுக்கு நம்பிக்கை இல்லாமல் எனக்கு கல்யாணம் எப்படி சார் பண்ணுறது, அதெல்லாம் சேர்க்கணும் சார், அது பெரிய விஷயம் சார் அது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இன்னும் சிலருக்கு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு கூட தள்ளி போட்டுட்டு அதற்கு பிறகு குழந்தை இல்லை அப்படின்னு துடிக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த பறவைகள்ட்டேருந்து குழந்தை இல்லா தம்பதிகள் இல்லைன்னா திருமணம் ஆகக்கூடிய தம்பதிகள் கற்றுக்கொள்வதற்கான விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிற நிலையை நம்ம பார்க்கணும். நல்லது சார், நல்லா அழகாக சொன்னீங்க சார். இப்போ வந்து வெரிகோஸ் வெயின் பற்றி சொல்லியிருந்தீங்க முன்னாடி, இதை இதனால கூட குழந்தையின்மை நிலை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, வெரிகோஸ்னால கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அது எந்த வகையில் இருக்குது சார்? நிறைய காரணங்கள். இப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும் உயிரணுக்கள் பற்றாக்குறை, உயிரணுக்கள் முன்னாடி சொன்னேன் 65 மில்லியன் சொன்னாங்க, இப்போ 15 மில்லியன்றாங்க, 15 பாதி பேர் ஃபெயில் ஆயிடுறாங்க அப்படின்னு நீட் எக்ஸாம் மாதிரி தான், அதுலேயும் வந்து செலக்ட் ஆக முடியாமல் அடிபட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த மாதிரி வந்து இந்த உயிரணுக்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே இருக்குதுங்கிறது ஒன்று. அப்போ எண்ணிக்கை இருந்தால் மட்டும் போதுமா அப்படின்னா எண்ணிக்கை மட்டும் போதாது, அது மட்டும் மேட்ரு கிடையாது, அது வந்து மோட்டிலிட்டி இருக்கணும். நான் முன்னாடி சொன்னேன் 6.5 கோடி உயிரணுக்கள் ஒரு தடவை எஜெக்ஷன் ஆனால் கூட அது கடைசியில் அந்த கருமுட்டை இருக்கிறதுக்கு 1 அடி அளவுக்கு 1 ஃபீட் போய் சேருது. அப்போ அது போகின்ற போது அந்த 6.5 கோடி பேர் மாரத்தானில் ரேஸில் போனால் கூட 1 or 2 தான் அந்த இடத்த ரீச் ஆகுதுன்னு சொன்னேன். அப்போ அந்த ரீச் 1 or 2 ரீச் ஆக முடிய அளவுக்கு அந்த உயிரணுக்களை நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், ஆரோக்கியமாக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. அப்போ உயிரணுக்களுடைய குறைபாடுகள் குழந்தையின்மைக்கு ஒரு காரணமாகவும் இருக்குது. சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருப்பாங்க, ஜிம்மில் மாஸ்டர்லாம் இருப்பார், நிறைய பாடி பில்டிங்லாம் பண்ணுவாங்க, கடைசியில் வந்து குழந்தையில ஒரு வருஷம் கழிச்சு டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தாதான் தெரியும் அவங்களுக்கு அசுஸ்பெமியாவனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் கடைசியில் தெரியும். அசுஸ்பெமியாங்கிறது சுத்தமாக உயிரணுக்களே இல்லாத ஒரு நிலை. அப்போ அந்த நிலையிலும் அவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருக்குது. என்றாலும் மூலிகை மருத்துவத்தில், நம்முடைய மூலிகை மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா இந்த அசுஸ்பமியா சுத்தமாக உயிரணுக்களை இல்லை, நில் கவுண்ட் அப்படிங்கிற நிலையிலும் அந்த உயிரணுக்களை முழுமையாக உற்பத்தி ஆகக்கூடிய மருந்துகள் இருக்குது, அதுதான் அந்த காயக்கல்பம் அப்படின்றோம், அந்த அணுக்களை புதுசாகவே உற்பத்தி ஆகக்கூடிய சிகிச்சையெல்லாம் இருக்குது. அப்போ அந்த நிலையிலும் கூட குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமா சார், ஒரு காலர் தொடர்பில் இருக்காங்க, கேளுங்கம்மா. உங்க மருத்துவர் தொடர்பில் இருக்காங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. நான் சென்னையில இருந்து பேசுறேன், உமாதேவி. சொல்லுங்க.
நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க மாதவிடாய் கோளாறுலாம், எனக்கு மாதவிடாய் கோளாறு ரொம்ப இருக்கு, எங்க போனாலும் சரி செய்ய மாட்டேங்கிறாங்க, நீர் கட்டியும் எதுன்றாங்க, எங்க அந்த நீர் கட்டி மருந்து குடுக்கறாங்க, நீர் கட்டி கரைய மருந்து குடுக்கறாங்க, ஆனா கரைய மாட்டேங்குது. என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? எனக்கு 29 வயசு ஆகுது சார். கல்யாணம் ஆகி 6 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சு. குழந்தைன்றது தங்க மாட்டேன். டாக்டர் எந்த டாக்டர் போனாலும் மாதவிடாய் சரி பண்ணாதான், நீர்கட்டி கரைஞ்சாதான் வரும்னு சொல்றாங்க. ஒழிஞ்சு அந்த நீர்கட்டி சரியாகவும் வர மாட்டேங்குது, மாதவிடாய் மாசம் மாசம் ஆகவே மாட்டேங்குது. கை வைத்தியம் அது இல்லாம வந்து மாதவிடாய் சீராக்கவும் நம்ம முடியும். கை வைத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள், கொம்பு மஞ்சள் அப்படின்னு சொல்லுவோம், அந்த கொம்பு மஞ்சள் எடுத்துங்க, நல்லா பவுடர் ஆக்கிடுங்க. அதே மாதிரி நெல்லிக்காய் வாங்கிட்டு வாங்க, அதையும் வந்து கொட்டையை நிக்கிட்டு அதையும் காய வைங்க, ரெண்டுத்தையும் பவுடர் ஆக்கிட்டு. அப்புறம் வெந்தயம், வெந்தயத்தை வறுத்துருங்க, லேசா வறுத்துருங்க, வறுத்துட்டு அதையும் பொடியாக்கிடுங்க. இந்த மூன்று பொடியும் ஒன்னா கலந்துருங்க. அதாவது என்ன சொன்னேன், கொம்பு மஞ்சள், நெல்லிக்காய், வெந்தயம், இந்த மூணு பொடியும் ஒன்றாக்கிட்டு கலந்துட்டு காலையில் ஒரு தேக்க ரெண்டு ஒரு ஸ்பூனு, இரவு ஒரு ஸ்பூன், ரெண்டு வேலையும் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தொடர்ந்து சாப்பிடுகின்ற போது இதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கனாலே ஓரளவுக்கு அந்த நீர்க்கட்டிகள் குறைவிற்கு வாய்ப்புகள் இருக்குது. மாதவிடாயும் சீராக வரலை அப்படின்னா அதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. உங்களுக்கு ஹார்மோனில் பிரச்சனை இருக்கலாம், இல்லை தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லைனா ஒபேசிட்டி அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம். அது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. இல்லைன்னா சத்து குறைவினால கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், அதற்கான சிகிச்சை நம்ம எடுத்துக்கலாம். நல்லதும்மா சார், நல்லா அழகாக சொன்னீங்க. ஒரு மணி நேரம் போனதே தெரியல. சித்த மருத்துவத்தில் குழந்தை இன்மைக்கான காரணங்கள் என்ன, அதை எப்படியெல்லாம் தீர்க்கறது, இதை பற்றி சொன்னதில் ரொம்ப சந்தோஷம் சார். மீண்டும் மகிழ்ச்சி என்னையும் போட்டு இந்த நிகழ்ச்சியில் ஒரு மணி நேரம் நேயர்களுக்காக நீங்கள் நிறைய கேள்விகள்லாம் கேட்டீங்க. பொதிகை தொலைக்காட்சியும் உங்களுக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சார். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே, நன்றி.